Hi friends, in this video, we will talk about a designer frock. Na stitch panna poren. So, the frock is a body part of the body part. First, we will talk about the material. We will talk about the frock, vandhu, layer frock. So, we will talk about the plain knit fabric 10 meter. Adhukana satin lining and cotton lining 3 meter. Satin lining 3 meter, cotton lining 3 meter, and the mother, okay. அடுத்து ஒரு zip எடுத்துக்கிறேன். இந்த frockல டிசைன் பண்றதுக்காக சீக்வென்ஸ் ஃபேப்ரிக் வந்து 1/2 meter எடுத்துக்கிறேன். சோ இதுதான் இந்த frock stitch பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ நான் வந்து உங்களுக்கு அளவு துணி வச்சு எப்படி அளந்து நம்ம துணியில மார்க் பண்ணி கட் பண்றது அப்படினு காட்டப் போறேன். நீங்க இப்போதான் டெய்லரிங் கத்துக்கிட்டு இருக்கீங்க, బిగినింగ్ స్టేజ్ல இருக்கீங்கனா நீங்க கூட உங்க குழந்தையோட அளவு துணி வச்சிட்டு ஈஸியா மார்க் பண்ணி கட் பண்ணலாம். நான் டைரக்டா கிளாத்ல மார்க் பண்ணி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இல்ல சார்ட் பேப்பர்லயோ பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு விதவிதமா frock stitch பண்றதுக்கு இந்த ஒரு பேட்டர்னை நீங்க யூஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க நெக் டிசைனருக்கு வந்து வேரியேஷன் கொடுத்துட்டே இருக்கலாம். சோ நான் இப்ப பேசிக்கா frock உடைய பாடி பார்ட் எப்படி கட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்க்கேன். இப்ப நான் வந்து காட்டன் லைனிங்க அந்த body part உயரத்துக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அத ரெண்டா மடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து என் பொண்ணுடைய அளவு frock வந்து எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இதுல வந்து body part உடைய உயரம் ஷோல்டர்ல இருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படினு பார்க்கலாம். இப்படி நம்ம அளக்கும்போது neck side ல இருந்து தான் அளக்கணும். அந்த ஷோல்டர் finishing line ல arm hole side ல இருந்து அளக்க கூடாது. ஏன்னா arm hole ல 1/2 inch வந்து கீழே இறக்கி கட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால neck side ல இருந்து கீழ உயரம் அளந்து பார்த்தா 1/2 inch இருக்கு. அதே இந்த மாதிரி துணியில எழுதி வச்சிருக்கேன். அடுத்து ஷோல்டர் அளந்து பார்க்கலாம். இதுல வந்து 10 இன்ச் இருக்கு. அதையும் நான் இந்த மாதிரி துணியில எழுதி வச்சிருக்கேன். அடுத்து நம்ம arm hole எவ்வளவு இருக்கு, அந்த arm round எவ்வளவு இருக்கு அப்படினு பார்க்கலாம். சோ அதுக்கு வந்து நம்ம மேல ஷோல்டர் லைன்ல இருந்து கீழ அந்த arm hole முடிற இடம் வரைக்கும் 4 இன்ச் இருக்கு. நான் இந்த மாதிரி துணியில எழுதி வச்சிருக்கேன். நீங்க ஒரு நோட்ல வந்து இந்த அளவுகளை எல்லாம் குறிச்சு வெச்சுக்கோங்க. அடுத்து chest round நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம arm hole முடிய கூடிய அந்த இடத்துல தான் டேப் வச்சு அளந்து பார்க்கணும். சோ இந்த frockல 13 இன்ச் இருக்கு. நீங்க எடுத்துக்கிற அளவு frock வந்து குழந்தைக்கு வந்து கரெகட்டான அளவா இருக்கா அப்படினு ஒரு வாட்டி போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா எடுத்து நீங்க இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாது, குழந்தைக்கு ரொம்ப லூஸாவும் இல்லாம ஓரளவுக்கு மீடியம் ஃபிட்டிங்ல இருக்கிற மாதிரியான frock எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேஸ்ட் மெஷர்மென்ட் வந்து அளந்து பார்க்கறேன். நம்ம அந்த frock உடைய அந்த பாட்டம் போஷன் வந்து ஜாயின்ட் ஆகுற அந்த லைன் கிட்ட நான் மெஷர் பண்ணி பார்க்கறேன். இதுல வந்து 12 இன்ச் இருக்கு. அடுத்து கழுத்துடைய அகலத்தை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நாம அந்த அளவு Dressல கழுத்துடைய அகலம் எவ்வளவு இருக்கு அப்படினு மெஷர் பண்ணி பார்க்காம நான் வந்து அதுல ஷோல்டர் finishing அந்த லைனை வந்து மெஷர் பண்ணி பார்க்கறேன். ஷோல்டர் finishing 2 இன்ச் இருக்கு. ஷோல்டர் அளவுல இருந்து இந்த ஷோல்டர் finishing கான இந்த அளவை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு கழுத்து அகலம் எவ்வளவு அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிரும். அடுத்து முன் கழுத்து இறக்கம் எவ்வளவு இருக்கு அப்படினு பார்க்கலாம். ஷோல்டர் லைன்ல இருந்து மெஷரிங் டேப் வச்சிட்டு இந்த மாதிரி முன் கழுத்து இறக்கம் அந்த முடிற இடத்துல நாம அளந்து பார்க்கலாம். இதுல வந்து 2.5 இன்ச் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்டர் லைன்ல இருந்து மெஷரிங் டேப் வச்சு அளக்கும்போது முன் கழுத்து கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் டிஃபரண்ட் ஆயிடுமோ அப்படிங்கற பயம் இருக்கலாம். சோ அப்படி இருக்கறவங்க வந்து இந்த மாதிரி அந்த கழுத்து இறக்கம் வரக்கூடிய இடத்துல ஸ்கேல போட்டு விட்டுட்டு இப்ப ஷோல்டர் லைன்ல இருந்து நம்ம அந்த ஸ்கேல் வரைக்கும் உள்ள அளவு அளந்து பார்த்தோம் அப்படினா கரெகட்டான அளவு கிடைச்சிரும். சோ இந்த மாதிரி நம்ம இந்த அளவு துணியில அந்த arm round மெஷர் பண்ணி பார்த்தோம்ல அந்த இடமும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வளைவா இருக்கறதால அதுலயுமே வந்து உங்களுக்கு அளவு கொஞ்சம் 1/2 இன்ச் ಜಾஸ்தி ஆயிருமா இல்ல கம்மி ஆயிடுமான்ற மாதிரி டவுட் இருக்கும். சோ அங்கேயுமே நீங்க இந்த மாதிரி ஸ்கேல போட்டு விட்டுட்டு அந்த ஷோல்டர்ல இருந்து அந்த ஸ்கேல் வரைக்கும் உள்ள அளவு அளந்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு கரெகட்டான அளவு கிடைக்கும். நெக் டீப்பையும் arm roundஐயும் நீங்க கரெக்ட்டா மெஷர் பண்ணி பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல போட்டு விட்டுட்டு மெஷர் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் லைனிங் கிளாத் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு போட்டுட்டு கீழ ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரையி விட்டுக்கிறேன். இப்போ வரைஞ்ச அந்த லைன்ல இருந்து இந்த பாடி பார்ட் உடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணலாம். உயரம் 1/2 இன்ச் பாத்துறோம். அதுல தையலுக்காக 1 இன்ச் சேர்த்துட்டு 11.5 இன்ச்ல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஷோல்டர் அளவு மார்க் பண்ணனும். ஷோல்டர் அளவு 10 இன்ச் பாத்துறோம். அதுல பாதி 5 இன்ச். அந்த 5 இன்ச்சோட இந்த arm hole finishing காக நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் சேர்த்திருக்கேன்.
அஞ்சு கால் இன்ச்சை மார்க் பண்ணுறேன். நான் வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக வெறும் கால் இன்ச் மட்டும் சேர்க்குறேன். இதுவே நீங்கள் வந்து ஸ்லீவ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்லீவ் ஜாயினிங்காக அரை இன்ச் விடணும். அப்போ அஞ்சு இன்ச் ப்ளஸ் அரை இன்ச் அஞ்சரை இன்ச் நீங்கள் விடணும். நான் இப்போ வந்து ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதால அஞ்சே கால் இன்ச் மட்டும் விடுறேன். மேலேருந்து கீழே அரை இன்ச்சில் நான் இந்த மாதிரி ஷோல்டர் டவுனை மார்க் பண்ணி விடுறேன். இப்போ மேலே அந்த ஷோல்டர் லைனை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சி விட்டுட்டு இப்போது கழுத்துடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுலேருந்து தான் நம்ம இந்த ஷோல்டர் டவுனுக்கான லைனை வந்து வரைஞ்சி விடணும். ஸோ அதனால் இப்போ நம்ம கழுத்து அகலத்தை மார்க் பண்ணுறதுக்காக ஷோல்டர் ஃபினிஷிங் எவ்வளோ எடுத்தோமோ அதில் அரை இன்ச் வந்து நான் தையலுக்காக சேர்த்துருக்குறேன். ரெண்டு இன்ச் பார்த்தோம், அதோட அரை இன்ச் சேர்த்து ரெண்டரை இன்ச்சில் நான் இந்த மாதிரி ஷோல்டர் அந்த பக்கத்துலேருந்து உள்பக்கமாக மார்க் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து கழுத்துடைய அகலம். ஸோ அந்த லைன்லேருந்து நான் இந்த மாதிரி ஷோல்டர் டவுனுக்கான லைனை இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டேன். அடுத்து ஆர்ம் ரவுண்டு 4 இன்ச் பார்த்துருந்தோம், அதையும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி விடுறேன். மார்பு சுற்றளவு 13 இன்ச் பார்த்துருந்தோம், அதில் பாதி 6.5 இன்ச்சை மார்க் பண்ணி விடலாம். இது வந்து நம்ம அளவு துணியில் அளந்து மார்க் பண்ணுறதால இதுக்கு ஈஸ் அலவன்ஸை சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஈஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் அதை ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் ஈஸ் அலவன்ஸை சேர்த்து மார்க் பண்ணணும். நம்ம அளவு துணியில் அளந்து மார்க் பண்ணுறதால அந்த 13 இன்ச்சில் பாதி 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இடுப்பு சுற்றளவு 12 இன்ச் பார்த்தோம், அதில் பாதி 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண இந்த அளவை இந்த மாதிரி லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஆர்ம் ரவுண்டுக்கான லைன் வரைஞ்சிருக்கிறோம்ல, அந்த லைனில் பாதியில் நம்ம ஒரு மார்க் பண்ணி விடலாம். 4.5 இன்ச் பார்த்துருந்தோம், அதில் பாதி 2.5 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கான லைனிங் கிளாத். ஸோ அதனால் நான் மார்க் பண்ண இந்த லைன்லேருந்து உள் பக்கமாக 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம இந்த ஆர்ம் ரவுண்டில் வளைவாக ஒரு லைன் வரைஞ்சி விடலாம். அடுத்து முன் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணலாம். நம்மளுக்கு கழுத்துடைய அகலம் வந்து மார்க் பண்ணிட்டோம் ஏற்கனவே. இப்போ கழுத்துடைய இறக்கம் வந்து 2.5 இன்ச் பார்த்துருந்தோம், இதோட 4 இன்ச் மட்டும் நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக சேர்க்கலாம். நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக 1.5 இன்ச் விடணுமே, ஏன் 4 இன்ச் விடுறீங்க அப்படின்ட்டு டவுட் இருக்கலாம். நம்ம வந்து 4 இன்ச் விட்டு துணியை கட் பண்ணுறோம். இப்போ தைக்கும்போது என்னாகும், ஒரு 4 இன்ச் இன்னும் டவுன் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் ஜாயினிங்கான 1.5 இன்ச் வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் கழுத்து இறக்கத்துலேருந்து ஒரு 4 இன்ச் மட்டும் சேர்த்தா போதும். 2.5 இன்ச் ப்ளஸ் ஒரு 4 இன்ச், 3 இன்ச்சில் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் வரைஞ்சி விடுறேன். நீங்கள் இந்த பாக்ஸ் ஷேப் வரையாமலே டைரெக்டாக ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த நெக் ஷேப்பை வரைஞ்சி விடலாம். இல்லை ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நெக் லைன் மார்க் பண்ண அந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணி விடலாம். நான் இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த முன்கழுத்துக்கான ஷேப்பை வரைஞ்சி விடுறேன். அடுத்து இடுப்பு பக்கத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வளைவாக வரைஞ்சி விடணும். அதுக்காக நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச் விட்டுருந்தோம், அதே மாதிரி 1 இன்ச் இந்த மாதிரி மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுலேருந்து இந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் வரைஞ்சி விடணும். இதுவே நீங்கள் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விடுறீங்க அப்படின்னா 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் அளவுலேருந்து அந்த பெண்டு லைன் வந்து வரைஞ்சி விடணும். ஃப்ரண்ட் சைடுக்கான மார்க்கிங் முடிஞ்சிருச்சு, இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை சார்ட் பேப்பர்லேயோ இந்த பேட்டர்னை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சிம்பிளான காட்டன் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி குழந்தைக்கு போட்டு பாருங்கள். ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா டிசைனர் ஃப்ராக்லாம் வந்து ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக ஒரு ஃப்ராக்குக்கு வந்து நம்ம இப்படி தான் பேட்டர்ன் கட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நம்ம பேக் சைடுக்கான அந்த கிளாத் கட் பண்ணுறதுக்காக நான் லைனிங் கிளாத்தை அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ கீழ் பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். இந்த துணியில் வந்து மடிப்பு பக்கத்தில் நான் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி விடுறேன். இது வந்து ஜிப்பு நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஒரு லைன் வரைஞ்சி விடலாம்.
இப்போது கீழே வரைஞ்ச அந்த லைன்லேருந்து இதோடைய உயரம் 11 இன்ச்சை மார்க் பண்ணலாம். நம்ம முன்பக்கம் எப்படி மார்க் பண்ணுமோ அதே அளவு தான், 11.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் மார்க் பண்ண அந்த லைன்லேருந்து ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டு வரைஞ்ச லைன்லேருந்து கீழே 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பிங்காக மார்க் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம கழுத்துடைய அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம முன்பக்க கிளாத் கட் பண்ணும்போது கழுத்தகலை மார்க் பண்ணியிருந்தோம், அதே அளவை இங்கேயும் நான் மார்க் பண்ணி விடுறேன். மார்க் பண்ண அந்த இடத்துலருந்து கீழே ஷோல்டர் ஸ்லோப்பிங்கான லைனை வரைஞ்சி விட்டுருக்கிறேன். இப்போ வரைஞ்ச அந்த லைன்லேருந்து கீழே ஆம் ரவுண்டுக்கான அளவு 4.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் அளவு 5.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மார்பு சுற்றளவு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணணும். நம்ம ஜிப் அட்டாச்சிங்காக விட்டிருந்த அந்த 1 இன்ச் லைன்லேருந்து 1/2 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரியே இடுப்பளவும் அந்த 1 இன்ச் லைன்லேருந்து 6 இன்ச் இடுப்பளவு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து இந்த ஆம்ஹோல் லைனில் நம்ம மிடிலில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 4.5 இன்ச்சில் பாதி, 2.5 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன்லேருந்து உள் பக்கமாக 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணணும். நம்ம இது பேக் சைடு அப்படிங்கிறதால 1/4 இன்ச் மட்டும் விடுறோம். நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து 1/2 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணியிருந்தோம். இது பேக் சைடில் 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த ஆம் ரவுண்டு லைனை வரைஞ்சி விடலாம். கீழே இடுப்பு பக்கத்தில் 1 இன்ச் அளவுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கீழே இந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் வரைஞ்சி விடலாம். முன் பக்கத்தில் நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரியே பின்பக்கத்துலேயும் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து கழுத்துடைய அகலம் வந்து ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது பின் கழுத்து இறக்கம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம அளவு துணி எடுத்துட்டு பின்பக்க கழுத்து பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்கேலில் போட்டு விடலாம். போட்டு விட்டுட்டு ஷோல்டர் லைன்லேருந்து இந்த ஸ்கேல் வரைக்கும் உள்ள அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பின் கழுத்துக்கான அளவு. நீங்கள் இந்த அளவுலேருந்து 1/4 இன்ச் மட்டும் ஷோல்டர் ஜாயினிங்காக விட்டு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பை வரைஞ்சி கட் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் இறக்கம் கொடுத்து பின் கழுத்தை வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து 5 இன்ச் வரைக்கும் டீப் கொடுத்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் பின் கழுத்து இறக்கத்துக்காக. பின் கழுத்து இறக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்காக ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். பேக் சைடுக்கான மார்க்கிங்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை எப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த அளவு துணியில் இருக்கிற மாதிரியே பின் கழுத்தை மார்க் பண்ணணும் அப்படின்னா நான் எடுத்திருந்த அளவு துணியில் 2 இன்ச் கழுத்து இறக்கம் பார்த்துருந்தோம், அதோட 1/4 இன்ச் சேர்த்து 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு யூனெக்கு வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து டிசைனர் ஃப்ராக் அப்படிங்கிறதால பேக் நெக் வந்து இந்த மாதிரி வி ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் மடிப்பாக இருக்கக்கூடிய இடத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். பேசிக்காக ஃப்ராக்குக்கு வந்து பாடி பார்ட்டை இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து பேக் சைடு ஜிப் கொடுக்குற மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து ஜிப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. பிகினர்ஸ்க்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஃப்ராக்குடைய பாடி பார்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவோட லென்த் வந்து ஜாஸ்தியானதால் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை பை.